விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு மற்றும் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு ஆகியவை இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மின்வாரிய கோட்ட தலைவர் வி பெருமாள் தலைமையில் கோட்ட பொறியாளர் ஆ கண்ணியப்பன் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மின்வாரிய பிரிப்பு முத்தரப்பு ஒப்பந்தத்தில் பறிபோகும் சலுகைகளும் உரிமைகளும் குறித்து விழுப்புரம் திட்ட சிறப்பு தலைவர் பி சிவசங்கர் மற்றும் ஓய்வு பெற்ற நல அமைப்பு விழுப்புரம் திட்ட தலைவர் சி ஜே ஜெயராமன், ஓய்வு பெற்ற நல அமைப்பு கோட்ட தலைவர் சக்திவேல், கோட்ட செயலர் ஏழுமலை ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மின்சார சட்டம் 2003 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பின்பு பல மாநிலங்களில் மின்சார வாரியங்கள் தனித்தனி கம்பெனிகளாக மாற்றப்பட்டன. மின்வாரிய பிரிப்பு முத்தரப்பு ஒப்பந்தத்தில் பல்வேறு சலுகைகளும் உரிமைகளும் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக மின்வாரியத்தின் கடன் ரூபாய் 1.60 லட்சம் கோடியாக உள்ளது. இந்த கணக்கில் கொண்டு பணியாளர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் ஓய்வூதிய பலன்கள் வழங்குவதற்கு ஆதாரம் தெளிவான திட்ட வரைவு இல்லை. மின்வாரியம் நஷ்டமடைந்த நிர்வாகமாக கணக்கில் கொண்டு மின்வாரிய நிர்வாகத்தை முடக்கியுள்ள வாரிய உத்தரவு 2 ரத்து செய்ய வேண்டும். மாநில அரசு ஊழியர்களுக்கு அவ்வப்போது அளிக்கப்படும் சலுகைகளும் உரிமைகளும் பணியாளர்கள் மற்றும் மின்வாரிய ஓய்வூதியர்களுக்கு அளிக்கப்படும் உறுதியை வழங்க வேண்டும் என பல்வேறு ஒப்பந்த வரைவு குறித்து விளக்கி கூறி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளான எம் வளர்மதி, பச்சையப்பன், ஜெயபிரகாஷ், பழனிவேல், பூபாலன் உள்ளிட்ட ஏராளமான மின்வாரிய ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.